Hi friends, Assalamualaikum. Ellarum eppadi irukkeenga? Innikku namma paaka pora recipe honey chicken. Romba different ana or chicken recipe. Vaanga eppadi seiyalaan paakalam. Idhukku na or 1/4 kg chicken eduthirukken. Adha namma clean panni wash panni eduthukalam. Ungalku venna neenga boneless eduthirukalam. Na bone oda dhaan eduthirukken. Idhu kuda theviyana alavu uppu. Or 2 spoon chilli powder. Or 2 spoon corn flour. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிட்டேன் நான் தண்ணி எதுவும் இதுக்கு ஆட் பண்ணல ரெக்கார்டே போதுமானது நல்லா mix பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது மாதிரி dry-ஆ இருக்கணும் அப்பதான் நல்ல crispy-ஆ இருக்கும் இது வந்து ஒரு 1/2 to 1/2 வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்ல அப்படியே marinate ஆகட்டும் On her ஆயிடுச்சு இப்போ இத வந்து நம்ம 2 ஸ்பூன் corn flour எடுத்துக்கேன் அதல நம்ம எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இத தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம் எல்லா இடமும் நல்லா mix ஆற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா கிரஞ்சியா இருக்கும் இதுக்கு இடையில நான் வந்து கடாயில எண்ணெய் ஊத்தி சூடாக்கி இருக்கு சூடாயிட்டு இருக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கும் இந்த chicken recipe எல்லா இடமும் நல்லா கவர் ஆற மாதிரி கோட் பண்ணிருங்க அப்பதான் நல்லா கிரஞ்சியா இருக்கும் இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு oil நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் நல்ல மீடியம் फ्लेம்ல வச்சு நல்ல பிரவுனிஷா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் அங்க ஒரு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு பேட்ச் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்ல கிறிஸ்பியா நல்ல கிரஞ்சியா வந்திருக்கு செகண்ட் பேட்ச் அடுப்புல இருக்கு பாருங்க எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் வந்து ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லடி oil கூட ஆட் பண்ணிக்கலாம் சூடானவனா ஒரு 2 ஸ்பூன் எள்ள ஆட் பண்ணிக்கோங்க எள்ள ஸ்ப்ளட்டர் ஆனவனா நம்ம chicken piece இதல ஆட் பண்ணிரலாம் நான் இது கூட ஒரு ஸ்பூன் chili sauce ஆட் பண்றேன் நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் chili sauce அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் soya sauce ஆட் பண்ணிக்கோங்க நான் tomato sauce ஆட் பண்ணல வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் எல்லா சைடு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து honey ஆட் பண்ணிரலாம் honey ரெண்டுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் honey ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் சூப்பரான ஹனி chicken ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல வந்து நான் வந்து கொத்தமல்லி இல தூவி இருக்கேன் உங்களுக்கு ஸ்பிரிங் ஆனியன் இருந்தா ஸ்பிரிங் ஆனியன் தூவிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம சர்வ் பண்ணிரலாம் சூப்பரான ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல இருந்தது இந்த ஹனி chicken கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே फ्रेंड्स இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க Thanks for watching bye assalamu alaikum and take care